சம்பந்தமான செய்தியில் தான் இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோம். மேலச்சங்குடி ஆரசமங்கலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலச்சங்குடி பக்கத்தில் ஐஸ்வர்யா அப்படிங்கிற ஒரு 8வது படிக்கக்கூடிய பொண்ணு, செங்குடி ஸ்கூலில் புனித மைக்கேல் மேல்நிலைப்பள்ளியில் படிக்கக்கூடிய பொண்ணு, இன்றைக்கி இந்த குளத்தில் விழுந்து இந்த கம்மாயில் வந்து இறந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ ஆழப்பகுதியில் ஒரு சுழற்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஸோ தண்ணி எப்போதுமே இருக்காது. இந்த டைமில் வந்ததுனால பிள்ளைங்களுக்கு தெரியாமல் ரெண்டு மூணு பிள்ளைங்க குளிச்சிருக்காங்க. குளித்ததில் வந்து இப்படி இழுத்துட்டு போய் அந்த பொண்ணு இறந்து இப்போ ரெண்டு பேரும் வந்து அவங்க தாத்தா பாட்டினால தான் வளர்க்கப்பட்டு வர்றாங்க, எந்த ஆதரவுமே இல்லாமல் தான் இருக்காங்க. இப்போ அவங்க இந்த பொண்ணு இறந்த பொண்ணுடைய ஐஸ்வர்யாவுடைய தங்கச்சி பார்த்திங்க அப்படின்னா வாய் பேச முடியாது. ரெண்டு பேரும் தான் குளிக்க வந்திருக்காங்க, உள்ளே இழுத்தவொன்னே அதனால் இந்த பிள்ளைனால கத்தி கூப்பிட முடியல. அப்படி ஒன்று மூழ்கி இறந்துருச்சு. ரொம்ப வருத்தமான செய்தி தான். இனிமேல் அவங்க தங்கச்சிக்கு ஏதாவது நிதி உதவிகள் வழங்குறது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே முன்னின்று செய்யணும். இதை பார்க்கக்கூடிய ஆர்வலர்கள் கண்டிப்பாக உங்களுடைய நிதிகள் வழங்கி அந்த அவங்களுடைய தங்கச்சியினுடைய படிப்புக்கு மற்ற சம்மந்தங்களுக்கும் உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்வோம். நன்றி. ரெண்டு பிள்ளையும் ஐயாவும் அம்மாவையும் வளர்த்தது. அவங்க பிள்ளை சின்ன பிள்ளை இருக்கும்போது ஒம்பது சின்ன குழந்தைங்க செத்து போயிடுச்சு. அதிலேருந்து நாங்கள் வளர்ந்து வளர்த்து படிக்க வச்சு 12 வயசாச்சு 13 வயசு நடந்துட்டு இருக்குது. இருக்கிறதுக்கு நான் முடியாது சாமி. நீங்கள் பேத்திரி இல்லாமல் பேத்திர எப்போ எனக்கு ஐயாவும் சொல்ல போகுது, நான் என்னைக்கு பார்க்க போகிறேன். அது எனக்கு மனசில் பொம்பளாலும் செத்து போயிடுவா இருக்கு. அரபுஜரா போய் என்னைக்கு ஐயான்னு சொல்லுவேன். அதை வந்தோடனே ஐயா ஐயான்னு சொல்லுவேன். அது ஆசிரியரே நான் இருந்தேன். வருத்தப்படாது ஐயான்னு சொல்றீங்க. யார் இருக்கா இந்த பிள்ளை என்ன எப்படி அதை போயிருச்சு? இதை நான் எப்படி கரைப்படுத்தி காப்பாத்துறது? தங்கச்சி அக்கா அக்கானே நிற்கு. நான் என்ன சொல்றது இந்த பிள்ளைக்கு? நான் எப்படி காப்பாற்ற போறேன்னு கடவுள் தான் தெரியும். நான் என்ன செய்யறது? திருவிடநாயில் போஸ்ட்மார்ட்டம் முடிந்து ஊருக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய நிகழ்வை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் எல்லாருமே கூடியிருக்காங்க. ஊர் பொதுமக்கள் எல்லாருமே இங்கே பங்கேற்றுக்கிட்டுருக்காங்க. ரொம்ப மன வலியை தரக்கூடியதாக தான் இருக்குது. குளங்களும் கம்மாயும் நிறைந்து கிடக்கிற இந்த வேலையில் பிள்ளைங்களுக்கு தகுந்த ஒரு விழிப்புணர்வு வந்து பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல விழிப்புணர்வை கொடுக்கணும். பிள்ளையை இழந்து வைக்கும் அந்த பெண்ணுடைய ஐஸ்வர்யா பெண்ணுடைய தாத்தா பாட்டிக்கு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டேன்.